Hi students, in this video you are going to learn about chapter 16 inheritance. Inheritance is one of the most important features of object oriented programming. So object oriented programming la nariya features irukku. For example, encapsulation, data abstraction, so andha mari nariya features irukku. But இன்ஹெரிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் வென் கம்பேர்டு டு அதர்ஸ். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், இன்ஹெரிடன்ஸ் எனேபிள்ஸ் அ நியூ கிளாஸ் அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு டேக் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கிளாஸ். எ கிளாஸ் தட் இஸ் யூஸ்டு ஆஸ் த பேசிஸ் ஃபார் கிரியேட்டிங் எ நியூ கிளாஸ் இஸ் கால்ட் எ சூப்பர் கிளாஸ் ஆர் பேஸ் கிளாஸ். A class that inherits from a super class is called a subclass or derived class. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் கிளாஸஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். நார்மலாக நம்ம பார்த்தோன்னா வி கேன் கிரியேட் ஒன்லி ஒன் கிளாஸ், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம இன்வோக் பண்ணுவோம். பட் இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவாங்க, அந்த கிளாஸை பேஸ் பண்ணி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண கிளாஸை என்னன்னு சொல்கிறாங்க, சூப்பர் கிளாஸ் ஆறு பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஸ் கிளாஸை ஆறு சூப்பர் கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுறாங்க, அதை வந்து சப் கிளாஸ் ஆறு டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பேஸ் கிளாஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது டேட்டா மெம்பர்ஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதை மறுபடியும் இன்னொரு கிளாஸில் ரிப்பீட் பண்ணாமல் நமக்கு திரும்ப வந்து நம்ம அதை என்ன பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஸோ இதனால தான் அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற கிளாஸை நம்ம என்னன்னு சொல்வோம், சூப்பர் கிளாஸ் வர பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்வோம். அதை வச்சு இன்னொரு கிளாஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம், அதுதான் என்னது, டிரைவ்டு கிளாஸ் வர சப் கிளாஸு. ஸோ பேஸ் கிளாஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், டிரைவ்டு கிளாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் யூஸ்டு ஃபார் கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ எதுக்காக இதை இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கோடு ரீயூசபிலிட்டி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போது நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நான் சம் செட் ஆஃப் கோட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணுறேன், சேம் கோட்ஸ் வந்து எனக்கு மறுபடியும் யூஸ் ஆகுது அப்படின்னா நான் திரும்ப திரும்ப எழுத வேண்டாம். ஒரு டைம் நான் எழுதினா போதும், நான் என்ன பண்ணலாம், அதே செட் ஆஃப் கோடிங்ஸை நான் எங்கெல்லாம் வேணுமோ நான் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் என்னது, கோடு ரீயூசபிலிட்டி. ஸோ இட்ஸ் சேவ்ஸ் அவர் டைம். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸஸ் called the derived classes from the existing or a base classes. So already நம்ம பார்த்தது தான் இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி நியூ கிளாஸஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் அலோவ் அஸ் டு இன்ஹெரிட் ஆல் த கோட் எக்ஸப்ட் டிக்ளர்ட் ஆஸ் ப்ரைவேட் ஆஃப் ஒன் கிளாஸ் டு அனதர் கிளாஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம என்னென்னலாம் நம்ம கோடு மென்ஷன் பண்ணுறோமோ அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே டிரைவ்டு கிளாஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதை மட்டும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ப்ரைவேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி டேட்டா மெம்பர்ஸ் இல்லை மெம்பர் ஃபங்க்ஷனோ நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டிரைவ்டு கிளாஸில் வந்து யூஸ் பண்ண முடியாது. The class to be inherited is called a base class or parent class, and the class which inherits the other class is called a derived class or a child class. So base class என்னன்னு சொல்கிறாங்க, parent class அப்படின்னு சொல்கிறாங்க, derived class என்னன்னு சொல்கிறாங்க, child class அப்படின்னு சொல்கிறாங்க. The derived class is a power packed class as it can add additional attributes and methods and thus enhance its functionality. So first நம்ம என்ன பண்ணுறோம், parent classல some limited codes மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். next child classல நம்ம என்ன பண்ணுறோம், same கோடை வந்து ரிப்பீட் பண்ணாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக அது கூட என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம child classல வச்சுக்கிறோம். ஸோ ஒரே ப்ரோக்ராமாக ஒரே கிளாஸாக நம்ம வைக்காமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுனால எந்த பர்டிகுலர் போர்ஷன் நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோட் ரீயூசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
Next, we are going to see advantages of a inheritance. The main advantage of inheritance is it represents real world relationships well. It provides reusability of code. It supports transitivity. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது வீ கேன் ஏபிள் டு கிவ் த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ லைக் தட் ஒரு பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூட இன்னொரு பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ரீரைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் வீ கேன் யூஸ் த கோடு. லைக் தட் ஒரு கிளாஸில் யூஸ் பண்ண கோடு இன்னொரு கிளாஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். தெர் ஆர் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். Single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hybrid inheritance and hierarchical inheritance. So first we are going to see about a single inheritance. Single inheritance. When a derived class inherits only from one base class, it is known as single inheritance. So single inheritance la pathina ஒரு base class இருக்கும், ஒரு derived class இருக்கும். அதாவது ஒரு பேரண்ட்டு கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. ஸோ பேரண்ட்டு கிளாஸில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம சைல்டு கிளாஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏ அப்படின்றது பேரண்ட்டு கிளாஸு, பி அப்படின்றது சைல்டு கிளாஸு. ஸோ ரிமெம்பர், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு பேரண்ட்டு கிளாஸ் இருக்கும், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். Next we are going to see multiple inheritance. When a derived class inherits from multiple base classes, it is known as multiple inheritance. So உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போதே தெரியும், சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு பேரண்ட்டு கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் வந்திருக்கும். பட் மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸில் ரெண்டு பேஸ் கிளாஸ் இருக்கும், ரெண்டு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் 2 பேரண்ட்டு கிளாஸு, 1 சைல்டு கிளாஸு. ஸோ இதுதான் என்னது, மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ B அப்படின்றது பேரண்ட்டு கிளாஸு, C அப்படின்றது சைல்டு கிளாஸு. ஸோ ஏபியில் என்ன கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சின்ற கிளாஸ்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். When more than one derived classes are created from a single base class, it is known as hierarchical inheritance. ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து நிறைய டிரைவ்டு கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் என்னது, ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே ஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா பேரண்ட்டு கிளாஸ். ஸோ இந்த பேரண்ட்டு கிளாஸ்க்கு 3 சைல்டு கிளாஸ் இருக்குது, பிசிடி. ஸோ வி ஹாவ் 3 சைல்டு கிளாஸ். ஸோ இதுதான் என்னது, ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஏ கிளாஸில் யூஸ் பண்ண, அதாவது ஏ பேரண்ட்டு கிளாஸில் யூஸ் பண்ண கோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிசிடி, ஸோ இந்த கிளாஸஸ்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேரண்ட்டு கிளாஸு, 3 சைல்டு கிளாஸ் இருந்தது, மோர் தென் 3 சைல்டு கிளாஸ் இருந்தது அப்படின்னா அது என்னது, ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். The transitive nature of inheritance is reflected by this form of inheritance. When a class is derived from a class which is a derived class, then it is referred to as multi-level inheritance. So, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டு கிளாஸ் இருக்கும், அந்த பேரண்ட்டு கிளாஸ்க்கு ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சைல்டு கிளாஸ்லேருந்து இன்னொரு ஒரு சைல்டு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த சைல்டு கிளாஸு ஒரு பேரண்ட்டு கிளாஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணுவாங்க, எகெயின் டிரைவ் பண்ண கிளாஸ்லேருந்து எகெயின் இன்னொரு கிளாஸ் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஒன்லி வி ஆர் காலிங் அஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏல யூஸ் பண்ண கோடு என்னால் பியில் யூஸ் பண்ண முடியும், பியில் யூஸ் பண்ண கோடு ஐ கேன் யூஸ் இட் இன் சி கிளாஸ்.
So we can use the A code in B like that B code in C. So this inheritance we can call it as a multi-level inheritance. Next we are going to see hybrid inheritance. When there is a combination of more than one type of inheritance, it is known as hybrid inheritance. So hybrid inheritance la pathingana, we can use two different types of inheritance. வேறு ஏதாவது ஒரு ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸ் வந்து நம்ம டூகெதராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்னது ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இட் மே பி எ காம்பினேஷன் ஆஃப், ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் மே பி மல்டி லெவல் அண்ட் மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது மல்டி லெவலும் மல்டிப்புளும் ஒன்றா ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹைராக்கியல் அண்டு மல்டி லெவல், ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆர் எல்ஸ் ஹைராக்கியல், மல்டி லெவல் அண்ட் மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ரெண்டு டைப் தான் கம்பைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோர் தென் டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆல்சோ கேன் கம்பைன் இன் அ ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏ அப்படின்றது பேரண்ட் கிளாஸ், இதுலேருந்து பிசி அப்படின்னு ரெண்டு சைல்டு கிளாஸ் இருக்குது. இப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிலேருந்து ஒரு சைல்டு கிளாஸ், எகெயின் ஒன் சைல்டு கிளாஸ் இருக்குது டி அப்படின்ட்டு. இப்போது ஏபிசி, ஸோ இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஈஸ் அன் ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு பிசிலேருந்து ஒரே ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்குது, ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லலாம், மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இட் ஈஸ் எ காம்பினேஷன் ஆஃப் அ ஹைராக்கியல் அண்ட் மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ டோட்டலி வி ஹாவ் அ ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்: சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிப்புள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராக்கியல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி டிரைவ்டு கிளாஸ் அண்ட் பேஸ் கிளாஸ். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பேஸ் கிளாஸு, அதாவது ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த டிரைவ்டு கிளாஸை எப்படி வந்து நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெல் டிஃபைனிங் எ டிரைவ்டு கிளாஸ், த டிரைவ்டு கிளாஸ் ஷுட் ஐடென்டிஃபை த கிளாஸ் ஃப்ரம் விச் இட் இஸ் டிரைவ்டு. ஸோ இப்போ நான் பேரண்ட்டு கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸை நான் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த பேரண்ட்டு கிளாஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த கீவேர்ட் கிளாஸ் ஷுட் ஹாஸ் டு பி யூஸ்டு. ஸோ நம்ம டிரைவ்டு ஒரு பேரண்ட்டு கிளாஸ்லேருந்து ஒரு சைல்டு கிளாஸ் நம்ம கொண்டு வரும்போது கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த நேம் ஆஃப் த டிரைவ்டு கிளாஸ் இஸ் டு பி கிவன் ஆஃப்டர் த கீவேர்ட் கிளாஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் எழுதணும், அதுக்கப்புறம் அந்த டிரைவ்டு கிளாஸோட நேம் வந்து நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் கோலன், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கோலன் வந்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு த டைப் டெரிவேஷன் த விசிபிலிட்டி மோட் நேம்லி ப்ரைவேட் பப்ளிக் ஆர் ப்ரொடெக்டட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரைவேட்டாக பப்ளிக்காக ப்ரொடெக்டடாக, ஸோ இந்த விசிபிலிட்டி மோட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இஃப் நோ விசிபிலிட்டி மோட் இஸ் ஸ்பெசிஃபைட் தென் பை டிஃபால்ட் த விசிபிலிட்டி மோட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ப்ரைவேட். ஸோ இப்போ நான் எந்த ஒரு விசிபிலிட்டி மோடும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கும். த நேம் ஆஃப் த பேஸ் கிளாஸ் தட் இஸ் அ பேரண்ட் கிளாஸ், இஃப் அ மோர் தென் ஒன் பேஸ் கிளாஸ் தென் இட் கேன் பி கிவன் செப்பரேட்டட் பை கமா. சப்போஸ் பேரண்ட் கிளாஸ் வந்து மோர் தென் ஒன் இருந்தது அப்படின்னா நம்ம கமா யூஸ் பண்ணி அதை வந்து செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வி வில் சீ ஒன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிரைவ்டு கிளாஸோட நேம் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு கீப் த கோலன். நெக்ஸ்ட்டு விசிபிலிட்டி மோட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், ப்ரைவேட்டா பப்ளிக்கா ப்ரொடெக்டடா அப்படின்னு விசிபிலிட்டி மோட் நம்ம மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இட் ஈஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ப்ரைவேட். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த பேஸ் கிளாஸ்லேருந்து இந்த டிரைவ்டு கிளாஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற பேஸ் கிளாஸோட நேம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேர்லி பிரேசஸ், ஓப்பன் கேர்லி பிரேசஸ். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு மென்ஷன் த கோட்ஸ். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன கோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேர்லி பிரேசஸ் க்ளோஸ்டு. ஸோ கேர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் டு கீப் த செமிகோலன்.
தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ.